ஒரு நாள் முத்து திடுதிப்புன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து நின்னான். பார்த்த உடனே காஞ்சனா ஒரே வாட்டி ஷாக் ஆகி தலைமையில இடி வந்து விழுந்த மாதிரி நின்னாங்க. அம்மா, இந்த பொண்ணு பேரு பூமாரி. இவளை நான் ரொம்ப நாளாவே காதலிச்சிட்டு இருக்கேன். இப்ப வேற வழியே இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டமா. டேய் முத்து, உன் கல்யாணம் பத்தி நான் எத்தனையோ கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தேடா. காஞ்சனா அப்படியே மழங்கி கீழே விழ பார்த்தாங்க. அப்ப காஞ்சனாவை தாங்கி பிடிச்சா முத்து. அம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? என்னாச்சுமா? என்னால தாங்க முடியலடா நெஞ்சு வலி. அம்மா வாங்கம்மா, இப்பவே நம்ம ஹாஸ்பிடலுக்கு போவோம். இல்லடா முத்து, என்னால வர முடியாது. என் கனவு எதுவுமே பலிக்காமலே நான் போக போறேன்டா. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. முத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த அதிர்ச்சியை தாங்க முடியாத காஞ்சனா இறந்துட்டாங்க. காஞ்சனா இறந்ததால வீடெல்லாம் விரிச்சோடி போச்சு. முத்துவால தன் அம்மா இறந்துட்டாங்கன்றத நம்பவே முடியல. அத அவனால ஏத்துக்கவும் முடியல. ராத்திரி பகல் இல்லாம அவங்க அம்மா போட்டோ கிட்ட உக்காஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு மனச ரொம்ப வருத்தப்படுத்திக்கிட்டே இருந்தான். அவனாலதான் தன் அம்மா இறந்துட்டாங்கன்னுன்றதால அவன் ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிட்டான். தனக்கு புதுசா கல்யாணம் ஆச்சுங்கிறத கூட மறந்துட்டு அவன் ரொம்ப எப்பவுமே வருத்தத்திலே இருந்தான். முத்து சாப்பாடு தூக்கம் எதுவும் இல்லாம எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா போட்டோ கிட்ட உக்காஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தான். முத்து வருத்தப்பட்டுக்கிறத பார்த்த பூமாரி முத்து கிட்ட இப்படி வந்து சொன்னாங்க. 24 மணி நேரமும் அத்தை ஹோட்டல் முன்னாடியே நின்னு இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா போன அத்தை திரும்பி வரவா போறாங்க. நீங்க தைரியமா இருந்தா தானே வீட்டுல இருக்க நாங்கெல்லாம் தைரியமா இருக்க முடியும். நீங்க எதுவுமே சாப்பிடாம இப்படியே இருந்தா வீட்டுல இருக்கவங்களாம் நாங்கெல்லாம் எப்படிங்க சாப்பிட முடியும்? எழுந்து வாங்க, டிஃபன் ரெடி பண்ணிருக்கேன், எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். இல்லை பூமாரி, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, டிஃபன் தான் வேண்டாங்கிறீங்க, காஃபியாவது கொண்டு வரேன், அதையாச்சும் குடிங்க. பூமாரி சொன்ன உடனே திடீர்னு ஒரு குரல் கேட்டது. என்னடி டீ காஃபிங்கிற அதெல்லாம் என் குடும்பத்துக்கு பழக்கமே இல்லை.